ஒரு தட்டு சோறு சாப்பிட்டாலும் பத்தாதுன்னு திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். யாருமே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு வறுத்து போட்டு நம்ம பண்ணோம்னா குழம்பு வந்து ரொம்ப திக்னஸாக கிடைக்கும். திக்னஸாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அட்டகாசமாட்டு சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் அந்த குழம்பு வந்து. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து மூட்டை கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி விட்ருக்காங்க உள்ளுக்குள்ளே. அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து மசாலாலாம் உரைக்கும், சீக்கிரமாட்டும் வேகவும் செய்யும். அதனால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. முழுக்க முழுக்க நல்ல எண்ணெயிலே பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் நீங்கள் எந்த கத்திரிக்காய்னாலும் ஆட் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே கடாயில் வெங்காயம், சின்ன வெங்காயம் காய்பிடி அளவு, ஒரு பூண்டுங்க, முழு பூண்டாக உரித்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேன். கடலைப்பருப்புங்க, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக்னஸ் கொடுக்குங்க நல்லா. ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு ஸ்பூன், அப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன்ண்ணா. எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீ ஆட் பண்ணேன்னா கலர் சேஞ்ச் ஆயிருங்க, நல்லா கருவிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரை ஆயிரும் உங்களுக்கு. தக்காளி, ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நல்லா பச்சை வாழை பொதலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் பண்ணுங்கங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து சின்ன சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லை துருவி போட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு வேண்டாம், பேசா சூடு ஏறினா போகிறோம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது முழுமையாக ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா ஆறிடுச்சு. மிக்சி சாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம எந்த கடாயில் குழம்பு வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகுங்க. இது நல்லா பொரிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்குங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா. நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா பொன் நிறமாக வரதுலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் போட்டிருக்கேன். இந்த குழம்பு வந்து புளி அதிகமாக கரைக்கக்கூடாதுங்க, புளி கம்மியாக தான் கரைக்கணும்.
காரக்குழம்புக்குனா புளி அதிகமாக கரைச்சிக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் கம்மியாக தான் கரைக்கணுங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு, போதுமான அளவுக்கு தண்ணியும் வச்சாச்சு. இது கொதிச்சு வரும்போது நல்லா திக்காயிருங்க. கொதிச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம கத்திரிக்காயும் மல்லித்தழையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்குங்க குழம்பு வந்து. கத்திரிக்காயும் மல்லித்தழையும் ஆட் பண்ணியாச்சு. ப்ரெஷர் கிண்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் வெந்து வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிக்கி பாருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் குழம்பு பண்ணியாச்சுங்க. இது எந்த சாதத்துக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸுக்கு வச்சு சாப்பிடலாம். வெள்ளை சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நானே மதியம் லஞ்சுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு கத்திரிக்காய் வச்சு ஒரு ரெண்டு சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராகட்டு. இன்னைக்கு மதிய லஞ்சிக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணணும். மறக்கவே மாட்டேங்க. இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.